सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। यं प्रव्रजन्तम् अनुपेतम् अपेत कृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। अयं तु युगधर्मो हि वर्तते कस्य दूषणम् अतस्तु पुण्डरीकाक्षः सहते निकटे स्थितः सूत उवाच इति तद्वचनं श्रुत्वा विस्मयं परमं गता भक्तिरुचे वचो भूयः श्रूयतां तच्च शौनक। भक्तिरुवाच सुरर्षे त्वं धन्योऽसि सुरर्षे त्वं हि धन्योऽसि मद्भाग्येन समागतः साधूनां दर्शनं लोके सर्वसिद्धिकरं परम् जयति जगति मायां यस्य कायाधवस्ते वचन रचनमेकं केवलं चाकलय्य ध्रुवपदमपि यातो यत्कृपातः ध्रुवोऽयं सकलकुशलपात्रं ब्रह्मपुत्रं नतास्मि। இதோட முதல் அத்தியாயம் முடிஞ்சது பாகவத மகாத்மியத்துல. முதல் அத்தியாயத்துல நாரதர் பக்திய பாக்குறார், பக்தி அழுதுன்றிருக்கா. அந்த இடத்துல தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளான ஞானமும் வைராக்கியமும் வயசான விருத்தர்களாக இருக்கா. அதை பார்த்துட்டு என்னத்துக்கு இந்த ஸ்திதி எனக்கு, நான் மாத்திரம் ஏன் சுந்தரியா இருக்கேன், இவா ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து இது வந்து அயம்ஹி யுக தர்மஹ, இதுதான் கலியினுடைய ஒரு விளையாட்டு, ஓம் பேர்ல தப்பு இல்லமா, இது கலியினுடைய ஒரு தோஷங்கள் இருக்கு, ஆனா கவலைப்படாத, புண்டரீகாட்சா பக்கத்திலேயே இருந்துட்டு அவர் பொறுத்துட்டு இருக்கார், ஆனா என்ன பண்ணுவார் அவர் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். ஹி இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன். ரெண்டாவது அத்தியாயத்துல முழுக்க அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறார் எப்படி இந்த நிலைமைக்கு பக்தி வந்தா, என்ன நடந்தது, அவருக்கு கண்ணன் வந்து வைகுண்டத்துல இருந்து எப்படி பக்தியை அமிச்சார், பக்தி எப்படி இங்க இருந்தா, யாரெல்லாம் அவளோட கூட வந்தா அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பத்துல இந்த ஆரம்பிக்க போறார். சோ இது முழுக்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 20-25 ஸ்லோகம் வந்து நமக்கு நாரதருடைய உக்தி தான். முதல்ல 21 ஸ்லோகம். ஆமா, நாரதர் கண்டினியூ பண்றார். சோ நாரத உவாச்ச वृथा खेदयसे बाले अहो चिन्तातुरा कथं श्रीकृष्ण चरणाम्भोजं स्मर दुःखं गमिष्यति। वृथा खेदयसे बाले अहो चिन्तातुरा कथं, वृथा वीणाग नी वंदे ये कौंद नी एदुकाह इप्पडि वर्तपडरेन्नु केक्कुरार भक्तिय नारदर। बाले कौंद விருதா கேதயசே, வீணா நீ வந்து துக்கப்படுற, கேதயசே ரொம்ப வீணாக வருத்தப்படுற, சிந்தாதுரா கதம் எதுக்கு நீ கவலையினால தவிக்கிற, சிந்தா கவலை ஆதுரா தவிக்கிற துக்கப்படுறவள். சோ கவலை எதுக்காக இப்படி கவலைப்படுற, எதுக்காக வருத்தப்படுற, சில சமயம் இந்த ஒரே விஷயத்த வந்து எதுக்காக இத்தனை தடவை ரிப்பீட் பண்றாருன்னு தோணும். அப்படி இல்ல, ஒருத்தரை சாந்தனப்படுத்துறதுக்கு போனா போறது பரவாயில்ல அப்படின்னு நம்ம வந்து 4 தடவை சொன்னா எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். அது எண்ட் புலம்புரிச்சையும் நம்ம வந்து பலமுறை திருப்பி திருப்பி அதே விஷயத்த சொல்லுவோம். ஏன்னா அந்த இமோஷன்ல, அந்த பாவத்துல நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து போயிடுறோம். அதனால நம்ம வந்து ரிப்பீட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இது ஃபர்தர், இது வந்து புராணம் வேற, அதனால அந்த மாதிரி ரூல் எல்லாம் இங்க வந்து அப்ளையே பண்ணக்கூடாது நம்ம. சோ விருதா கேதயசே, நீ வந்து வீணா வருத்தப்படுறியே, அஹோ சிந்தாதுரா கதம், அஹோங்கிறது ஒரு எக்ஸ்பிரஷன், ஐயோ எதுக்காக இப்படி கவலைப்படுற அப்படின்னு சொல்ற. சோ சிந்தாதுரா கதம் ஸ்ரீ சரண ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் ஸ்மர துக்கம் கமிஷ்யதி. சிம்பிள் சொல்யூஷன் கொடுத்துடுறாரு நமக்கு, ஒரு ரொம்ப சுலபமான உபாயம். கிருஷ்ணனுடைய சரணம் கமலத்தை ஸ்மர, நினைவில் வைத்துக்கொள், துக்கம் கமிஷ்யதி, தானா வந்து அந்த துக்கம்ங்கிறது போயிட போறது. ஸ்ரீகிருஷ்ண சரண அம்போஜம், அம்போஜம்னா அம்ப அம்பசி ஜாயதே, ஜலத்துல வந்து பறக்கிறதுங்கிறதுனால தாமரை பூக்கு அம்போஜம்னு வந்து நம்ம சொல்லிடுறோம். சில வார்த்தைகள்லாம் அதனுடைய வந்து ஒரு டிரைவேஷன், எட்டிமலாஜிக்கல் டிரைவேஷன் பார்த்தோம்னா பலதுக்கு அது ஃபிட் ஆகும். இப்ப அம்போஜ பங்கஜ, தண்ணியில பறக்கிறது அம்போஜங்கிறச்சு, தண்ணியில வளர்றது எல்லாமே வந்து தாமரையா இல்லையே, அல்லிப்பூவும் இருக்கு, கோடை புஷ்பமும் இருக்கு, எத்தனையோ புஷ்பங்கள் இருக்கு. ஆனா சிலது வந்து ஒரு ஒரு உலகத்துல வந்து பாப்புலரா பிரசித்தமான ஒரு கன்வென்ஷன்ல நமக்கு வந்து அம்போஜங்கிற வார்த்தை தாமரை பூவை குறிக்கிற மாதிரி வந்துருச்சு.
நாளடைவுல அதனுடைய ஒரு பழக்கத்துல நாளடைவுல யூசேஜ் ஒரு வார்த்தைக்கு மாறிடும். அது அப்படியே இப்போ அம்போஜங்கிறது ஜலத்திலேந்து பிறந்ததுன்னு எடுத்துட்டா கூட அதை வந்து இப்ப தாமரைன்னு தான் சொல்றோம். அதனால ஸ்ரீகிருஷ்ண சரணாம்போஜம் கண்ணனுடைய கால் சரணம்ங்கிற ஒரு தாமரை பூவை நினைந்து கொள், அது அப்படியே மனசுல வச்சுக்கோ. துக்கம் கமிஷ்யத்தை தானா போயிடும் கண்ணனை நினைச்சிட்டு இருந்தேன்னா. அதுக்கு இது பண்ணணுமோ இல்லையா, சப்ஸ்டான்சியேட் பண்ணணும். அது என்ன, கண்ணனோட சரணத்தை ஞாபகம் வச்சுட்டா போயிடுமா துக்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு உதாரணம் கொடுக்குறாரு. எப்பவுமே நம்ம கேட்டா உடனே குழந்தைகள் கூட அதை ஏன் எப்படி யாராவது பண்ணிருக்காங்க முன்னாடி அப்படின்னு கேட்போமோ இல்லையா. அதே மாதிரி நாரதர் வந்து அந்த பக்திக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற, திரௌபதீஜ பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்துன்னு அவர் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்க போறார் அடுத்ததுல. சோ இந்த ஸ்லோகம் அப்படி, வீணா குழந்தை வீணா நீ வந்து வருத்தப்படாத, எதுக்காக இவ்வளவு கவலையினால கஷ்டப்படுற, அந்த கண்ணனுடைய கால் சரண தாமரைகளை சரணகமலங்களை நினைச்சுக்கோ, துக்கம் கமிஷ்யதி துக்கம் தானா போயிடும் கவலைப்படாத. திரௌபதீ ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாது பாலிதா கோபசுந்தர்யா சஹா கிருஷ்ணா குவாபி நோகதா, எங்கும் போல கண்ணன் அப்படின்னு அஷ்யூர் பண்றார். ஒரு ஒரு இது கேரண்டி கொடுக்கிறார் நாரதர். திரௌபதி கௌரவ கஷ்மலாது ஏன பரித்ராதா, ஏன எந்த கிருஷ்ணரால் திரௌபதி பரித்ராதா, திரௌபதி திருபதனுடைய பெண்ணான திரௌபதி பரித்ராதா ரட்சிக்கப்பட்டவள் எதில், யார்கிட்ட இருந்துன்னா கௌரவ கஷ்மலாது. கஷ்மலம்ங்கிற வேர்டு ரெண்டு அர்த்தம், பாபம்னு சொல்லலாம் மலினம்னு சொல்லலாம், அழுக்கு கஷ்மலம்னு அழுக்குன்னு ஒரு அர்த்தம், பாபம்னு ஒரு அர்த்தம். பாப உருவாக இருக்கக்கூடிய அந்த கௌரவன் அவன் பேர் என்ன, துஷாசனன். சோ துஷாசனன் கௌரவ கஷ்மலாது அந்த துஷாசனன்ங்கிற ஒரு பாபிஷ்டன் அவனிடத்துல இருந்து திரௌபதி ஆனவள் யாருனால பரித்ராதா ரட்சிக்கப்பட்டாளோ. மேலும் கோபசுந்தர்யா பாலிதாக, எவரால் கோபிகைகள் ரட்சிக்கப்பட்டார்களோ. ஏன்னா இந்த கோபசுந்தர்யாங்கிறச்சு கோபிகைகளை தான் வந்து இங்கிருந்து பிரஜகுலத்துல வந்து அவளுக்கு இதுல ரொம்ப கோகுலத்துல ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்கிறதுனால வேற ஊர் கைஷன் போனாரோ இல்லையோ பிருந்தாவனம், அதுக்கப்புறம் பல கஷ்டங்கள் அவளுக்கு வர்றச்சு. கண்ணன் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தசமஸ்கந்தத்துல படிப்போம், ஒவ்வொரு லீலையிலயும் பார்த்தோம்னா அந்த கண்ணன் அப்படி வந்து அவளை ரட்சிச்சிருக்கான் ஒவ்வொரு அசுரன் டேந்தும். ஏன்னா அந்த அசுரன் அகாசுரன் போது சொன்னேனே அவனுடைய டார்கெட்டே இந்த குழந்தைகளை நம்ம வந்து அட்டாக் பண்ணோம்னா இந்த குலமே நாசம் அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த குலத்தை வந்து அழிக்க பார்த்தான் அகாசுரன். அந்த அந்த சமயத்துல எல்லாம் கண்ணன் வந்து ரட்சிச்சான். சோ கோபசுந்தர்யா கோபிகைகள் பாலிதாக ஏன பாலிதாக, எந்த கண்ணனால் பாலிதாக ரட்சிக்கப்பட்டார்களோ. சஹா கிருஷ்ணா அப்பேற்பட்ட கிருஷ்ணன் குவா அப்பி நோகதா, நோகதாங்கிறச்சு நகதா எங்கேயும் போயிடலவா, அந்த கண்ணன் இங்கதான் இருக்கான். சோ ஏன கௌரவ கஷ்மலாது எந்த ஒரு கௌரவன் என்கிற ஒரு பாபத்திலிருந்து ஆர் கௌரவன் செய்த ஒரு பாப செயலிலிருந்து திரௌபதியை ரட்சித்தாரோ பரித்ராதா, திரௌபதி காப்பாற்றப்பட்டாளோ. கோப சுந்தர்யா பாலிதாக கோபிகைகள் காப்பாற்றப்பட்டார்களோ. சஹா கிருஷ்ணா அந்த கிருஷ்ணன் குவாபி நோகதா எங்கேயும் போகல. சோ யாரால் திரௌபதி காப்பாற்றப்பட்டாளோ கோபிகைகள் காப்பாற்றப்பட்டார்களோ அந்த கிருஷ்ணனானவன் எங்கேயும் செல்லவில்லை. துவம் து பக்தி பிரியா தஸ்ய சததம் பிராணதா அதிகா துவயா ஆஹூதா து பகவான் யாதி நீச்ச கிரகேஷு அபி, நீ எதுக்காக கவலைப்படணுங்கிற, நீ அவனுக்கு திரௌபதி ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு வரைச்சு திரௌபதி கோபசுந்தரியாக இருக்கட்டும், ஆனா அதெல்லாம் விட பக்திங்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப பிரியம் அந்த கண்ணனுக்கு. சோ பக்தி துவம் தஸ்ய பிரியா சததம், சததம் எப்பொழுதும் துவம் பக்தி நீ அவனுக்கு தஸ்யங்கிறச்சு ஸ்ரீகிருஷ்ணஸ்ய பிரியா ரொம்ப பிரியமானவள் பிடித்தமானவள் எதை விட ஜாஸ்தினா பிராணதா அதிகா, அவனுடைய பிராணனை விட ஒசத்தியா உன்னை பாக்குறான் பக்திய. அதனால துவயா ஆபூதா நீ கூப்பிட்டேன்னா, இங்க வந்து பக்திங்கிறது ஒரு பர்சானிபிகேஷனா எடுத்துக்கிறோம் இல்லையா, உருவெடுத்து வந்தவளாக நம்ம பாக்குறோம்,
அதே நம்ம வந்து கான்செப்டையும் மனசுல வச்சுக்கணும். பக்தி பண்றவன் கூப்பிடுறச்சேன்னு அர்த்தம். சோ துவயா ஆகூதஹா, பக்தியான நீ கூப்பிட்டேன்னா யார? பகவான். சோ துவயா உன்னால் பகவான் ஆகூதஹா தூ கூப்பிடப்பட்டவராக இருந்த பொழுது நீச்ச கிரகேஷு அபி யாதி, ரொம்ப ஒரு நீச்சமான இருக்கக்கூடிய ஒரு புருஷன் ஆனா கூப்பிடுறான். அப்படியா இருந்தா கூட இது வந்து அந்த நீச்ச கிரகேஷுங்கிறச்சு உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப துர்ச்செயல்களை பண்றவன், ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த பக்தி ஜாஸ்தியா இருந்ததுன்னா கூப்பிட்டு கூப்பிட்டுக்கு இதுக்கு பகவான் வந்துருவான். ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுவா, மீனவன் வந்து அவனுக்கு எதேச்சியா ஒரு சத்சங்கத்தை பாக்குறான்னா அங்க வந்து ஒரு ரிஷி வந்து சொல்லிட்டு இருக்காரன் கதை, இந்த மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லாமாவும் இருக்காரு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு புரியல யார் இந்த பகவான், யார் இந்த நாராயணர் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப தெரியணும்னு ஆசையா அவன் போய் அந்த இவர்கிட்ட கேக்குறான், குருட்ட கேக்குறாரு. அந்த சாது வந்து என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன தெரியும், நான் மீன் புடிச்சு மீனை சாப்பிட்டு பழக்க இது பண்றவன், பழப்பு நடத்துறவன், எனக்கு அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது, அந்த மீன் தான் நாராயணர் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து அந்த மீனை வந்து ஒரு மண்ணு மாதிரி பண்ணி வச்சு அவனுடைய கிரகத்துல வச்சு அவன் பூஜை பண்ணிட்டு இருக்கான். தினம் ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து சர்வ அலங்கார பூஷணனாக நாராயணர் வந்து அப்படி நிக்கிறாராம், அனந்த கல்யாண குணசாலி அப்படிம்பார் இதுல வைஷ்ணவால, ரொம்ப அழகா இருந்துப்பா. அப்படி வந்து அப்படியே பீதாம்பர தாரியா பல இதை போட்டுட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஆபரணங்களை போட்டுட்டு அப்படி வந்து நிக்கிறாரு. இவருக்கு ஒண்ணும் புரியல, யாருடா நீன்னு கேக்குறார் இந்த மீனவன். அப்ப அந்த சாதுவை கூப்பிட்டு வர்ணிக்கிறார், ஃபுல்லா பாதாதி கேசம் கேசாதி பாதம் வர்ணிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு புருஷன் வந்து நின்னு நான் தான் நாராயணருங்கிறாரு, எனக்கு புரியலையேங்கிறான். அவருக்கு என்ன தெரியுது, ஆனா நீச்சனான ஒரு பர்சன் அவன் வந்து மீனை பிடிச்சு பழப்பு நடத்துறவன் தானே அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த வயசா கூட இருக்கலாம், ஆனா பக்தி சிறந்தது அந்த இடத்துல. எந்த இடத்துல பக்தி இருக்கோ அதை பார்த்து பகவான் வரப்போறான் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு உதாரணத்தை சொல்லுவான். சோ துவயா பக்தியினால் பகவான் ஆகூதஹாது, பகவான் கூப்பிடப்பட்டவனாக இருக்கும் பொழுது நீச்ச கிரகேஷு அபி யாதி, நீச்சர்களுடைய ஒரு வீட்டிற்கும் செல்கிறான். சோ துவம் து பக்திஹி பிரியா தஸ்ய, பக்தியே நீ கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தமானவள், எப்பொழுதுமே அவனுடைய பிராணனை விட அதிகமாக இருக்கக்கூடியவள், அதனால உன்னால் கூப்பிடப்பட்ட அந்த பகவான் நீச்ச கிரகத்திற்கும் செல்வான். சத்யாதி த்ரியுகே போத வைராக்கியோ முக்தி சாதகோ கலவுது கேவலா பக்தி பிரம்ம சாயுஜ்ய காரிணி. சத்யாதி த்ரியுகே, மூன்று யுகங்கள், சத்தியம், கிருதயுகம், துவாபரயுகம், சாரி சத்தியயுகம்ங்கிறது தான் வந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இந்த மூணு யுகத்திலையும் போத வைராக்கியோ முக்தி சாதகம், முக்தி மோக்ஷத்திற்கு சாதகம் உபாயம் என்ன, போதம் வைராக்கியம். போதஹாங்கிறது ஞானம், வைராக்கியம் நமக்கு தெரியும் பற்றற்ற தன்மை. சோ போதஹா ஞானமோ வைராக்கியமோ இங்கதான் வரர். எப்படி வந்து பக்தி ஞான வைராக்கியம் மூணுமா அந்த காட்டுல பார்த்தாரோ இல்லையோ, அப்போ அவளுடைய ரோல் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு இங்க. சோ சத்யாதி த்ரியுகே, சத்ய திரேதாயுகம் துவாபர யுகம், மூன்று யுகங்களிலும் போத ஞானம் வைராக்கியம் இவை இரண்டுமே முக்தி சாதகம், முக்திக்கு வந்து வழியாக இருக்கின்றன. ஆனா கலவுது கலியில் என்னன்னா, கேவலா பக்தி, வெறும் பக்தி, ஞானம் வைராக்கியம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற, அது இல்லாட்டா கூட ஓகே, பக்தி கேவலா பக்தி வெறும் பக்தி மாத்திரம் பண்ணிட்டு இருந்தோம்னா பிரம்ம சாயுஜ்ய காரிணி, பிரம்மத்துக்கு நமக்கு ஒரு சாயுஜ்யத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இந்த பக்திங்கிறது வந்து ந காமயமானாம் வர், நாரத பக்தி சூத்திரத்துல சா ந காமயமானா நிரோத ரூபத்துவாத்துன்னு, நம்மளுடைய இது வந்து சுவார்த்த லவம் அதுல கிடையாது அந்த பக்தியில, துளிக்கூட ந ஸ்வா எத்திர எத்திர சுவார்த்த லவாபி நாஸ்தி எத்திர கிருஷ்ண ரதிஹி பரா, எங்க வந்து தன்னுடைய அந்த செல்ஃபிஷ்னஸ் அந்த சுவார்த்தம்ங்கிறது துளி கூட ஒரு சுயநலம்ங்கிறது துளி எள்ளளவும் கிடையாது, ஒரு லவம் கூட கிடையாது, கிருஷ்ண ரதிகி கண்ணன் பேர்ல இருக்கக்கூடிய அந்த ஆசைங்கிறது தான் ஒசக்தியா இருக்கும் அந்த இடத்துல. அதனால பக்திங்கிறது ந காமயமானம்,
நமக்கு வந்து ஒரு காமம், இது எனக்கு ஆகட்டும்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அந்த கண்ணனை பொறுத்தவரையும் எனக்கே எனக்கா இருக்கட்டும், வேற ஒருத்தனுக்கும் கண்ணம் வரக்கூடாதுங்கிறது நம்ம வந்து பக்தி பண்றதே பண்றது இல்லையோ இல்லையோ. அதுல வந்து ஒரு தேர் இஸ் ஷேர்டு இதுதானே, அங்க இந்த கூகுள் டிரைவ்ல ஷேர்டு ஃபோல்டர் மாதிரி தானே கண்ணனுங்கிறான். அதனால பக்தி சாயுஜ்ய காரிணி, பிரம்ம சாயுஜ்ய காரிணி, பிரம்மத்துடன் பரம்பொருளுடன் ஒரு சாயுஜ்யம். சாயுஜ்யம்னா இது ஓகே. சோ சாயுஜ்யம்ங்கிறச்சு நமக்கு வந்து ஒரு சேர்க்கை, பிரம்ம சாட்சாத்காரத்திற்கு உபயோகமாக பக்திங்கிறது இருக்கு. ஏன்னா பக்தி பக்தி யோகம்ங்கிறது ஒன் ஆஃப் த வேஸ் டு அட்டைன் தானே. ஆமா, கேவலாங்கிறது இங்க அட்ஜெக்டிவா வந்திருக்கு, விசேஷணமா வந்திருக்கு. கேவலா பக்திங்கிறச்சு அது வந்து இது இல்ல, அவ்யயம் இல்ல, அது விசேஷணம் தான் அந்த இடத்துல. சோ கேவலா பக்தி வெறும்ன ஏகாகி பக்தி ஏவ போத, ஞானம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, வைராக்கியம் இல்லாட்டா கூட பரவாயில்ல. அதனால வெறும் பக்தி மாத்திரம் இந்த கலியுகத்தில் பிரம்ம சாயுஜ்ய காரிணி, பிரம்மத்துடன் ஒரு சாயுஜ்யம் சேர்க்கையை செய்விக்கிறது காரிணி. நமக்கு வந்து பிரம்ம சாட்சாத்காரத்தை கொடுக்கறதுக்கு பக்தி உண்டி போறோம் கலியுகத்துல. சத்தியயுகத்துல சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இம்மூன்று யுகத்திலும் ஞானம் வைராக்கியம் தான் முக்திக்கு சாதனமாக இருந்தது அப்படின்னு முடிச்சார். இதி நிச்சித்திய சித்ரூபா சத்ரூபாம் துவாம் சசர்ஜா பரமானந்த சின்மூர்த்தி சுந்தரீம் கிருஷ்ணவல்லபாம். சோ பக்தியினுடைய உற்பத்திக்கு ஆரம்பிக்கிறார் இங்க. ரைட், சத்தியத்திலிருந்து ஆரம்பிச்சு துவாபர யுகம் வரையில் இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு போத வைராக்கிய ஞானம் வைராக்கியம் தேவை முக்தி அடைவதற்கு. கலியுகத்துல பக்தி மாத்திரம் பிரம்ம சாயுஜ்யத்தை கொடுக்கறதுக்கு ஒரு டூலா இருக்கு, நமக்கு வந்து ஒரு சாதனமா இருக்குன்னு நிச்சயம் செய்து நாரதர் இங்க சொல்லிட்டு இருக்காரு. எப்படி கிருஷ்ணர் வந்து பக்தியை உற்பத்தி பண்ணாருன்னு, சித்ரூபா பரமானந்த மூர்த்தி பரமானந்த சின்மூர்த்தி சுந்தரீம் கிருஷ்ணவல்லபாம் துவாம் சசர்ஜா இதி நிச்சித்திய என்று தீர்மானம் செய்துவிட்டு. என்னன்னு தீர்மானம் செய்து, பக்தி தான் பிரம்ம சாயுஜ்ய காரிணின்னு தீர்மானம் செய்துவிட்டு. சித்ரூபா, இங்க கண்ணனுக்கு வந்து ரெண்டு விசேஷணம் கொடுக்கிறார். சித்ரூபகான்னு ஒண்ணு, பரமானந்த சின்மூர்த்திகின்னு ஒண்ணு. அங்க வந்து அப்படியே திருப்பி திருப்பி அந்த சித்ரூபா சின்மூர்த்திகிங்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கேன்னு தோணும். ஒரு விதமா நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆனோம். சித்ரூபகாங்கிறச்சு அந்த ஞானஸ்வரூபகா, சத்து சிது ஆனந்த, முதல்ல சச்சிதானந்த ரூபாயன்னு பார்த்தோமே, அதுல அந்த சித்துங்கிறச்சு அப்பவே சொன்னேன், தூய அறிவுன்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம் இல்லையா. சோ சித்ரூபகாங்கிறச்சு அந்த ஞானஸ்வரூபமாக அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீகிருஷ்ணர். மேலும் பரமானந்த சின்மூர்த்திகி, இந்த இடத்துல ஞானம்னு எடுத்துப்போம், ஞான விஷயம்னு எடுத்துப்போம் அந்த சித்துக்கு. பரமானந்த பரம ஆனந்த, அந்த தூய இன்ப வடிவமாக நம்ம அறிகிறோம் அவரை, அப்படி அறியப்படுகின்ற ஒரு மூர்த்தியை கொண்டவர். அதை டிரான்ஸ்லேட் பண்றச்சு இந்த இடத்துல சித்துங்கிறத வந்து ஞானஸ்வரூபம்னு எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஸ்லோகத்துல வந்து சித்ரூபகான ஞானஸ்வரூபம் போட்டுட்டார். அதனால பரமானந்த சின்மூர்த்திங்கிறச்சு ஒரு பெரிய பேரின்பம், பேரின்பம் என்கிற ஒரு ஞானம் உருவமாக அவரை வந்து எந்த ஒரு உருவத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். சின்மூர்த்திங்கிறச்சு அறியப்பெறும் ஒரு மூர்த்தி, ஒரு வடிவம், அறியப்பெறும் வடிவம். எப்படி அறியப்படும் பெறும் வடிவம், பரமானந்தம் பேரின்பமாக அறியப்படுகின்ற ஒரு மூர்த்தி. சோ பரமானந்த சின்மூர்த்தி அப்பேற்பட்ட கிருஷ்ணர் சத்ரூபாம், சத்து ஸ்வரூபமாக இங்கே தூய்மையான ஒரு ஸ்வரூபமாக, சுச்சி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய, அதுதான் சொன்னேன் நான் காமயமானா அவளை நம்ம வந்து பக்திங்கிறதுல வந்து துளி கூட காமம்ங்கிறது கிடையாது. சுயநலம்ங்கிறது சுவார்த்த லவோபி நாஸ்தி அந்த பக்தியில. அதனால சத்ரூபாம் சுச்சி ஸ்வரூபம், சோ ஒரு தூய்மையான உருவம் கொண்ட பக்தி, சுந்தரி அழகா இருக்கு. பக்திங்கிறது என்ன, அழகுன்னா நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல, மனசு கவரக்கூடியதாக இருக்கக்கூடியது பக்தி யாருக்குமே. அது என்னதான் இருந்தாலும் அந்த அந்த மைத்தில நினைக்காத இருக்க முடியலங்கிறோமே இல்ல. இப்ப மதுத்துவன சரஸ்வதி சொல்லுவார்,
அவ சாஸ்திரம் படிக்கிறவா படிச்சுட்டு போட்டோம், இந்த தபஸ் பண்றவாள்லாம் படிச்சுட்டு போட்டோம் குகையில உட்காந்துட்டு, எங்களுக்கு என்ன வேணும்னா அந்த யமுனா நதி கரையில அந்த அந்த ஒரு மணல் பிரதேசத்துல ஒரு நீலம் மகா தாவதி, ஒரு நீல கலர்ல ஒரு ஜோதிஷ் வந்து ஓடுறது, அந்த ஜோதிஷ் இருக்கு போறோம் எனக்கு இருந்தார். அத்தனை, அதாவது கீதைக்கு வந்து வியாக்கியானம் எழுதின மாதிரி மதுசூரன் சரஸ்வதி அவர் சொல்றார், அந்த அந்த ஒரு ஒரு யமுனா நதிக்கரையில ஓடுற அந்த கண்ணன் போறோம், கண்ணன் கூட சொல்லல, அந்த நீல கலர்ல ஒரு ஜோதிஷ் ஒண்ணு ஓடுறது, நீலம் மகா தாவதிம்பர், அது போறோம் அப்படின்பார். சோ அதனால சத்ரூபாம், தூய்மையான உருவம் கொண்ட சுந்தரி, மனதை கவரக்கூடிய அழகான கிருஷ்ண வல்லபாம், கண்ணனுக்கு பிரியமானவளான பக்தியான துவாம், உன்னை சசர்ஜ சிருஷ்டி செய்தார். சிறிஜ தாத்துவனுடைய லிட்ல காரம் அது, சசர்ஜ உற்பத்தி செய்தார். சோ இவ்வாறு நினைத்து கலியில பக்தி தான் பிரம்ம சாஹித்யத்துக்கு காரணம்னு தீர்மானம் செய்து, சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இன்பமயமாக அறியப்பெறும் உருவம் கொண்ட அந்த கண்ணன், அழகான தூய்மையான கண்ணனுக்கு பிரியமான உன்னை, பக்தியான உன்னை சிருஷ்டி செய்தார். பத்வாஞ்சலின் த்வயா பிருஷ்டம் கிம் கரோமீதி ச ஏகதா த்வாம் ததா ஆக்ஞாபயத் கிருஷ்ணஹா மத்புத்தான் போஷயேதி ச. பத்வா அஞ்சலிம் த்வயா பிருஷ்டம் கிம் கரோமி இதி ச ஏகதா, ஏகதா ஒரு சமயம் நீ என்ன பண்ண, அஞ்சலிம் பத்வா கைய கூப்பிண்டு, த்வயா பிருஷ்டம் உன்னால் கேட்கப்பட்டது, கிம் கரோமி நான் என் செய்வேன், என்ன செய்யட்டோம்னா அப்படின்னு நீ கேட்ட கண்ணன்ட்ட, ததா அப்பொழுது கிருஷ்ணகா கண்ணன் துவாம் ஆக்ஞாபயது உனக்கு ஆணையிட்டார், என்னன்னு ஆணையிட்டார்னா மத் பக்தான் போஷய இதி அக்ஞா ஆக்ஞாபயத். ஆமா, இதி ஆக்ஞாபயது, மத் பக்தான் என்னுடைய பக்தர்களை போஷய, அவர்களுக்கு அவர்களை போஷி, நர்ச்சர் பண்ணுறது இல்லையா, போஷிக்கணும், அவளை காப்பாத்தணும், என் பேர்ல பக்தி பண்றவாளை நீ வந்து எவ்வளவு தூரம் வந்து ரட்சிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ரட்சிச்சு, போஷிக்கிறதுன்னா நர்ச்சரிங்கிறோம், அதாவது வளர்க்கணும், ஒரு இந்த போஷாக்கு கொடுத்து நம்ம வந்து அதை விருத்தி பண்றதுக்கு உண்டான வழிய வந்து பண்ணணும். ஒரு தடவை நம்ம அந்த பக்திக்குள்ள வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுவே பிடிச்சு நம்மளை தானா இழுத்துட்டு போயிடும், நம்ம ஒண்ணும் பெரிய எஃபர்ட் போடணுங்கிறது இல்ல, சில சமயம் அதுவே பிடிச்சு தானா நடத்தின்னு போயிடுவோம் நமக்கு அந்த, அதுதான் இங்க அதனுடைய ஏன் அப்படி நடக்கிறதுன்னா, பக்திக்கு அப்படி கண்ணன் வந்து வரம் கொடுத்திருக்கார், ஒரு ஒரு ஆணையிட்டு இருக்கார், மத் பக்தானு போஷைய, எனக்கு பக்தர்களாக இருக்கிறவர்களை போஷிச்சு நீ அழிச்சுண்டு போ அப்படிங்கிற. சோ பத்வா அஞ்சலிம் பத்வா துவயா பூர்வம் பிருஷ்டம் ஏகதா, ஒரு சமயம் உன்னால் கேட்கப்பட்டது, கையை கூப்பியவாறு உன்னால் கேட்கப்பட்டது, நான் என் செய்வேன் என்று, அப்பொழுது கண்ணன் உனக்கு ஆணையிட்டான், என்னுடைய பக்தர்களை நீ போஷி என்று. சரியா, அங்கீகிருதம் த்வயா தத்வை பிரசன்னோ அபூத் ஹரிஹி ததா ததா முக்திம் தாசீம் ததௌ துப்யம் ஞான வைராக்கியகௌ இமௌ. இங்கதான் தெரியறது, வெறும் பக்தி ஞானம் வைராக்கியம் மூணு மாத்திரம் வரல, முக்தியும் சேர்த்து வந்தாங்க. முக்திஹி மோக்ஷம், முக்திஹிங்கிறவள் இவளுக்கு பணிப்பெண்ணாக அனுப்பிச்சர் பக்திக்கு கண்ணன். சோ அங்கீகிருதம் துவயா, துவயா அங்கீகிருதம், உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்டது, நீ போய் என்னோட பக்தர்களை போஷிச்சுடு அப்படின்னு சொன்னத நீ ஒப்புக்கொண்ட, துவயா அங்கீகிருதம் தத்து, தத்துனா அவர் கொடுத்த ஆணை, முன்னாடி சொன்னது அவர் சொன்ன வார்த்தையானது, தத் வச்சனம் துவயா அங்கீகிருதம், உன்னால் அங்கீகரிக்கப்பட்டது, ஹரிஹி பிரசன்னஹா அபூத் ததா, அப்பொழுது ஹரி அவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அடைஞ்சிட்டான் நீ ஒத்துண்ட உடனே. அப்ப என்ன பண்ணார், துப்பியம் உனக்கு முக்திம் தாசீம் ததௌ, முக்தியை தாசீம் ததௌ பணிப்பெண்ணாக கொடுத்தார், ஞான வைராக்கிய கௌ இமோ. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, தாசீம் முக்திம் ஞான வைராக்கிய கௌ இமௌ ச துப்பியம் ததௌ, உனக்கு தாசியான பெண்ணான பணிப்பெண்ணாக முக்தியையும்
ஞான வைராகிய கௌ ஞானம் வைராகியம் என்ற இவ்விருவரையும் துப்பியம் உனக்கு ததோ கொடுத்தார். சரியா? அங்கீகிருதம் துவயா தத்வை பிரசன்னோபூத் ஹரிஸ்ததா முக்திம் தாசீம் ததோ துப்பியம் ஞான வைராகிய கௌ இமோ. சோ உன்னால் அங்கீகரிக்கப்பட்டது பக்தர்களை போஷிப்பேன் என்று நீ வந்து ஒப்புக்கொண்ட, அதை கேட்ட உடனே கண்ணனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது ஹரிக்கு. முக்திய வந்து உனக்கு படிப்பெண்ணாக, மேலும் இவ்விரண்டு பேரையும் ஞானம் வைராக்கியம் ரெண்டு பேரையும் உன்னோட கூட அமிச்சார். போஷணம் ஸ்வேன ரூபேண வைகுண்டே துவம் கரோஷிச்ச பூமௌ பக்த விபோஷாய சாயா ரூபம் துவயா கிருதம். வைகுண்டத்துல உன்னுடைய ஸ்வய ரூபத்துடன் நீ வந்து வைகுண்டத்துல இருக்கணும்னுண்டோ, பூமியில உன்னுடைய சாயா ரூபம் ஒரு நிழல் ரூபமாக நீ வந்து பக்தர்களை போஷிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வந்த. சோ ஸ்வேன ரூபேன தன்னுடைய உருவத்தினால் வைகுண்டே துவம் போஷணம் கரோஷி, தன்னுடைய உருவத்தை கொண்டு துவம் நீ பக்தியே, பக்திய வந்து துவம்ங்கிறச்ச இந்த இடத்துல பக்தியை அட்ரஸ் பண்றார் நாரதர். சோ நீ உன்னுடைய உருவம் கொண்டு வைகுண்டே வைகுண்டத்தில் போஷணம் கரோஷி நீ வந்து போஷிக்கிற மனுஷால, அதுக்கப்புறம் பூமோ பூமியில் பக்த விபோஷாய பக்தர்களை போஷிப்பதற்காக துவயா உன்னால் சாயா ரூபம் கிருதம் ஒரு நிழல் உருவம் கொண்டதாக இருக்க, நிழல் உருவமே அந்த பக்தி வந்து இப்படி இருக்கு. அப்ப வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பக்தி எவ்வளவு ஒரு இதுவா இருக்கணும், வலிமை கொண்டதாக இருக்கணும். அதனால இங்க இருக்கக்கூடிய பக்திங்கிறது ஒரு நிழல் மாதிரி இருக்கு. அதனாலதான் சட்டுன்னு நமக்கு வந்து கையில பிடிபட மாட்டேங்கிறது அந்த பக்தி. என்னதான் கையில இருந்தாலும் அப்பப்போ நம்மளுடைய மனசு வந்து விஷயபியாக அபாகிருஷிய முடியல, நம்மளால விஷயங்கள்லயே போயிட்டு இருக்கு மனசு. பக்திங்கிறது ஒரு நிழல் ரூபமா தானே இருக்கு. அதனால சோ ஸ்வேன ரூபேன தன் உருவத்தை கொண்டு வைகுண்டத்தில் நீ போஷணம் ரட்சணம்ங்கிற காரியத்தை செய்யற, ஆனா பூமியில் பக்தர்களுடைய போஷிப்பதற்காக பக்தர்களை போஷிப்பதற்காக ஒரு நிழல் ரூபமாக நீங்க இருந்துருக்க எடுத்துருக்க. சோ துவயா சாயா ரூபம் கிருதம் உன்னால் ஒரு நிழல் உருவமானது எடுத்துக்கொள்ளப்பட்டது, கிருதம்னா செய்யப்பட்டது அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்டது. முக்திம் ஞானம் விரக்திம் ச சஹகிருத்வா கதா பூவி கிருதாதி துவாபரஸ்யாந்தம் மகானந்தேன சம்ஸ்திதா. இங்க வந்து கிருத யுகம்னு போடுறாரு, அங்க சத்தியயுகம்னு போட்டாரு. சத்தியாதி த்ரியுகேன்னர், இந்த இடத்துல கிருதாதி துவாபரஸ்யாந்தம். சத்தியயுகம் கிருதயுகம் ரெண்டும் ஒண்ணுதான் உங்களுக்கு. முக்திம் ஞானம் விரக்திம் ச சஹகிருத்வா கதா பூவி, பூவி இந்த பூலோகத்தில் உனக்கு வந்து சஹகிருத்வா உன்னோட கூட முக்திம் ஞானம் விரக்திம் ச சஹகிருத்வா கதா, முக்தியையும் ஞானத்தையும் விராகம் வைராகியத்தையும் உனக்கு சகாயமாக செய்து சஹாகிருத்வா, அந்த இடத்துல சகாயமாக செய்து. சோ திஸ் இஸ் இது வந்து அந்த சஹாங்கிறது யூஸ்வலி மூணாம் வேற்றுமையோட வரணும், அப்போ முக்தியா சஹா கதான்னு வரணும். அங்க சஹாகிருத்வாங்கிறது ஒரே வார்த்தையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரே ஒரு செகண்ட் பார்த்துடுறேன். இல்ல தனித்தனியா தான் இருக்கு சஹகிருத்வான்னு, எதுக்கும் ஒரு தடவை அப்புறமா நான் முடிஞ்சா அதை செக் பண்றேன். கரெக்டா தான் இருக்கணும், ஏன்னா முக்தி முக்தியை சஹகிருத்வாங்கிறச்சு சகாயமாக செய்து. அவ்வியமா இருக்கிறதுனால அப்படியே வந்துருத்தோம். சரி, சோ முக்தி முக்தியையும் ஞானம் அறிவையும் விரக்தியும் அந்த பற்றற்ற தன்மை வைராக்கியத்தையும் இந்த மூன்று பேரையும் நீ என்ன பண்ண, சஹகிருத்வா உன்னுடைய சகாயர்களாக ஆக்கி கொண்டு பூவி கதா பூமிக்கு சென்றாய், பூமியில் வந்து சேர்ந்த. கிருதாதி துவாபரஸ்ய அந்தம், கிருத யுகத்திலிருந்து ஆரம்பிச்சு துவாபரஸ்ய அந்தம் துவாபர யுகத்தினுடைய முடிவு வரையில் மகா ஆனந்தேன சம்ஸ்திதா, பெரிய ஒரு ஆனந்தத்துடன் நிலை பெற்று இருந்தாய். சம்ஸ்திதா நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு, நல்ல நிலை பெற்று இருந்தாய் நீ முக்தியுடனும் ஞானத்துடனும் வைராகியத்துடனும் பூமிக்கு வந்து கிருதயுகத்திலிருந்து துவாபர யுகம் வரையில் பெரும் இன்பத்துடன் சம்ஸ்திதா நீ நிலை பெற்று இருந்தாய். கலி ஆரம்பிச்சது, முக்தி போச்சு,
கலௌ முக்திஹி க்ஷயம் பிராப்தா பாகண்ட ஆமய பீடிதா. பாகண்ட பாஷண்டிகள் என்ற வேதத்தில் நம்பிக்கையற்றவர்கள் என்ற ஒரு ஆமயம், ஒரு ரோகம். இந்த இடத்துல பாகண்டஹா ஏவ ஆமயா, அவன் தான் ஒரு சாட்சாத் ரோகமா அதை வந்து அப்படியே ஒப்பிடுறாரு அந்த இடத்துல. சோ பாகண்ட ஆமய பீடிதா, பாகண்ட வேதத்தில் நம்பிக்கையற்றவர்கள் என்கிற ஒரு ரோகம், அந்த ரோகத்தினால் பீடிக்கப்பட்டு முக்திஹி மோக்ஷம், முக்திஹி என்பவள் அந்த பணிப்பெண்ணா வந்திருக்காளே, அவ கலவு கலியுகத்தில் க்ஷயம் பிராப்தா நாசத்தை அடைந்தாள். துவதாக்ஞையா கதா சீக்கிரம் வைகுண்டம் புனரேவ சா. துவதாக்ஞையா, உன்னுடைய ஆணையின் பேர், ஏன்னா க்ஷயம் ஆயிடுத்து, அப்போ முக்திங்கிறவள் போய் வைகுண்டத்துல உட்கார்ந்துட்டா. சோ துவத ஆக்ஞையா, உன்னுடைய ஆணையின் பேர், சீக்கிரம் சீக்கிரமாகவே வைகுண்டத்திற்கு சென்று விட்டாள். புனரேவ, மறுபடியும் வைகுண்டம் சா கதா, சா முக்திஹி, அந்த முக்தியானவள் புனரேவ மறுபடியும் வைகுண்டம் கதா, வைகுண்டத்திற்கு சென்று விட்டாள். ஸ்மிருதா போயிட்டானா, அப்போ யாருக்குமே முக்தி அடையலையா அந்த கலியுகத்துல? அடைஞ்சிருக்கா. ஸ்மிருதா துவயா அபிச்ச அத்ரைவ முக்திஹி ஆயாதி யாதிச்ச. நீ நினைச்ச மாத்திரத்துல அந்த முக்திங்கிறவள் வந்துட்டு போறா அப்பப்போ. சோ பக்தி இருக்கிறவாளுக்கு எப்ப முக்தி அடையணும்னு உனக்கு நீ தீர்மானம் பண்றியோ அந்த சமயத்துல நீ கூப்பிடுற, நீ கூப்பிட்ட இழுப்புக்கு முக்தி வந்து வைகுண்டத்துல இருந்து இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வைகுண்டத்துக்கு போகிறாள். சோ கலவு கலியுகத்தில் முக்தியானது நாசம் அடைந்து, எதனால் நாசம் அடைந்தது? பாஷண்டர்களின், பாஷண்டர்கள் என்ற ஒரு ரோகத்தினால் பீடிக்கப்பட்ட முக்தியானவள் க்ஷயம் அடைந்து உன்னுடைய ஆணையின் பேர் சீக்கிரமாகவே வைகுண்டத்திற்கு மறுபடியும் சென்றாள். ஸ்மிருதா துவயாபி, உன்னால் நினைக்கப்பட்ட அவள் அத்ரைவ, இங்கே அத்ரைவன்னு பூமிக்கு, பூமியில் பூமௌ ஏவ முக்திஹி ஆயாதி யாதிச்ச. ஆயாதி வருகிறாள், யாதி மறுபடியும் செல்கிறாள். மத்த ரெண்டு பேர் என்ன பண்ண? வைராகியத்தையும் ஞானத்தையும், புத்திரி கிருத்திய துவயா இமௌ ச பார்ஷ்வே ஸ்வசைவ ரக்ஷிதௌ. புத்திரி கிருத்திய, புத்திரமாக ஆக்கி கொண்டு, புத்திரன் யூஸ்வலி அத வந்து ஒரு சின்னது விக்கிரக வாக்கியம் சொல்லிடுறேன் அந்த இடத்துல. புத்திரி கிருத்தியங்கிறச்சு எப்படின்னா அபுத்திரம், புத்திரம் கிருத்வா புத்திரி கிருத்தியன்னு வரணும். சோ இப்ப புத்திரன் பிள்ளையாக இல்லாதவர்களை பிள்ளையாக ஆக்கி கொள்வதுங்கிறதுதான் புத்திரி கிருத்தியன்னு அர்த்தம். இப்ப சுக்லி கிருத்திய அப்படிங்கிறோம்னா வெள்ளை அடிக்கிறதுன்னு அர்த்தம். எது வந்து வெள்ளையாக முன்னாடி இல்லையோ அதை வந்து வெள்ளையாக ஆக்குவது. அசுக்லம் சுக்லம் கிருதம் இது சுக்லி கிருதம் அப்படின்னு அந்த இடத்துல வரும். சுபுத்திரி கிருத்வா இமௌ துவயா, உன்னால் இமௌ இந்த ஞானமும் வைராக்கியமும் புத்திரி கிருத்திய பிள்ளையாக ஆக்கிவிட்டு ஸ்வசேவ பார்ஷ்வே தன்னுடைய ஸ்வசேவங்கிறச்சே இங்க பக்தியினுடைய, பக்தியான நீ உன்னால் இவ்விருவரும் பிள்ளையாக ஆக்கப்பட்டு உன் பக்கத்திலேயே ஸ்வசேவ பார்ஷ்வே ரக்ஷிதோ ரக்ஷிக்கப்பட்டு வருகிறார் ஞானமும் வைராக்கியமும். சோ முக்தியினுடைய கதை, அவ வைகுண்டத்துக்கு திருப்பி போயாச்சு. நீ கூப்பிட்ட இழுப்புக்கு வர்ற போறா, எப்ப வேணுமோ நீ வந்து அப்பப்போ கூப்பிட்டுக்கிற, அவ்வளவுதான் அவளுடைய வேலை. ஆனா ஞானமும் வைராக்கியமும் பிள்ளையாக ஆக்கி கொண்டு நீ பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறாய். சோ தேர் இஸ் அ சான்ஸ், நமக்கு வந்து ஒரு ஞானம் வர்றதுக்கோ வைராக்கியம் வர்றதுக்கோ ஒரு சான்ஸ் இருக்கு, ஏன்னா அது பக்கத்திலே இருந்துட்டு இருக்கு பூமியில அப்படிங்கறதுனால. உபேக்ஷாதா கலௌ மந்தௌ விருத்தௌ ஜாதௌ சுதௌ தவ ததாபி சிந்தாம் முஞ்சத்வம் உபாயம் சிந்தையாம்யஹம். உபேக்ஷாதா, உபேக்ஷா அப்படின்னா ஒரு நெக்லெக்ட், உபேட்சிக்கிறதுங்கிறோம், புறக்கணிப்பது இல்லையா, ஒரு அதை கண்டுக்காம இருக்கிறது. யாருமே அந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் இந்த கலியுகத்துல கண்டுக்காம போறதுனால மந்தமா போயிடுத்து, அதுக்கு வந்து ஒரு வேலையே இல்லாத போயிடுத்து. விருத்தௌ, வயதானவர்களாக தவ சுதௌ ஜாதோ, உன்னுடைய இரு பிள்ளைகளுமே ஞானமும் வைராக்கியமும் மந்தௌ மெதுவாகவும் விருத்தௌ வயோதிகர்களாகவும் ஆனர். எதுக்காகனா உபேக்ஷதா, உபேக்ஷாதா, யாருமே கவனியாமல் இருந்த காரணத்தினால கலியுகத்தில் இவ்விருவரும் வயோதிகர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனாலும்
ஹோப்பு கொடுக்கணுமோ இல்லையோ. எல்லாருக்கும் வந்து எல்லாம் முடிஞ்சிருத்தோம், எல்லாம் போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு பிடிப்பே இருக்காது. அதனால உடனே நாரதர் வந்து கவலைப்படாது அதுக்குன்னுட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ததாபி சிந்தாம் முஞ்ச துவம் உபாயம் சிந்தையாம் யாம் துவம், நீ ததாபி ஆனாலும் சிந்தாம் முஞ்ச கவலையை விட்டுவிடு, அகம் உபாயம் சிந்தையாமி நான் ஒரு உபாயத்தை யோசிக்கிறேன், இதற்கு என்ன வழிங்கிறத நான் வந்து யோசித்து கூறுகிறேன், நீ கவலைப்படாத. ததாபி சிந்தாம் முஞ்ச துவம் துவம், நீ கவலையை விட்டுவிடு. சோ கவனியாமல் இருக்கும் காரணத்தினால கலியில் தவசுத உன்னுடைய இவ்விரு பிள்ளைகளும் மெதுவாகவும் வயோதிகர்களாகவும் ஆகிவிட்டார்கள். ஆனாலும் நீ உன் கவலையை விட்டுவிடு, நான் உனக்கு ஒரு உபாயத்தை யோசிக்கிறேன். கலினா சதிருஷ கோபி யுகோ நாஸ்தி வரானனே தஸ்மின் ஸ்துவாம் ஸ்தாபயிஷ்யாமி கேகே கேகே ஜனே ஜனே. எப்படி அங்க வந்து கண லோபேன கேகே கேகே ஜனே ஜனே கதாசாரஸ்ததோ நஷ்டான்னு சொன்னார். கதையினுடைய சாரம் வந்து எல்லாரும் யாரெல்லாம் போய் கதை சொல்றாளோ இந்த ஒவ்வொரு ஏதோ ஒரு அற்பத்துக்காக ஆசைப்பட்டு ஒவ்வொரு வீட்லயும் போய் அந்த கதையை வந்து மேலோட்டமா சொல்லி அதனுடைய தத்துவமே போயிடுத்து அப்படின்னு வருத்தப்பட்டார். இங்க வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு உற்சாகம் ஊற்றுற மாதிரி அங்க சொல்றாரு, உன்னை ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் உன்னை நான் வந்து ஸ்தாபிக்கிறேன், நீ கவலைப்படாத. கலினா சதிருஷகா கோபி ஹே வரானனே, வரான அழகுன்னு அர்த்தம், சுந்தரம்னு அர்த்தம், சோ அல்லது சிரேஷ்டம், ரொம்ப அழகான ஒரு உருவம் கொண்டவளே, ஆனனம் முகம், அழகான முகத்தை கொண்டவளே, பக்தி அட்ரஸ் பண்றாருங்க வரானனே அப்படின்னு பக்திய. கலினா சதிருஷா கோபி யுகா நாஸ்தி, கலிக்கு ஒப்ப எந்த ஒரு யுகமும் கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு யுகம் போல இருக்கு. கலினா சதிருஷா கோபி எந்த ஒரு யுகா யுகமும் நாஸ்தி இல்லை, தஸ்மின்னு கலோ அந்த கலியில், தஸ்மின்னுங்கிறச்சு இந்த இடத்துல கலியுகத்தில், துவாம் உன்னை பக்தியான உன்னை ஸ்தாபயிஷ்யாமி நிலைநாட்டுவேன். பிரதிஜை பண்றார் நாரதர், கிரகே கிரகே ஒவ்வொரு வீட்டிலும் ஜனே ஜனே ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும், சோ ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் உன்னை நான் கண்டிப்பா நான் வந்து உன்னை நிலைநாட்டுகிறேன். கலியை போல வேற ஒரு யுகம்ங்கிறது கிடையாது. கலினா சதிருஷகா கோபி யுகோ நாஸ்தி வரானனே தஸ்மின் ஸ்துவாம் ஸ்தாபயிஷ்யாமி கேகே கேகே ஜனே ஜனே. அந்ய தர்மான் ஸ்திரஸ்கிருத்ய புரஸ்கிருத்ய மகோத்சவான் ததா நாஹம் ஹரேர் தாசா லோகே துவாம் ந பிரவர்த்தையே. பிரதிஜை பண்றச்சு சொல்லுவோம் இல்லையோ, நான் ஒண்ணு அப்படி பிரதிஜை பண்ணல, என் பேரு நாரதர் இல்லைங்கிற மாதிரி இங்க வந்து நான் ஹரியனுடைய தாசனே இல்லை அப்படின்னு சொல்றேன். ஒன்ன நான் வந்து மத்த தர்மங்களை வந்து விளக்கி பெரிய ஒரு உற்சவங்களை முன்னிட்டு உற்சவங்களை முன்வர செய்து ஒன்ன நான் வந்து நிலைநாட்டவில்லையே ஆனால் துவாம் ந பிரவர்த்தையே, ஒன்ன நான் வந்து இங்க ஒரு ஆரம்பித்து வைக்கலன்னா இந்த கலியுகத்துல ததா அகம் ஹரேஹே தாசா ந, ஹரியினுடைய தாசன் நான் இல்ல அப்படின்னு பிரதிஜை பண்றேன் நாரதர். எவ்வேறுபட்ட அந்த சாதுவனாம் தர்சனம் புண்ணியம்னுட்டு ஆரம்பிச்சவன், உன்னை பார்த்த மாத்திரத்துல எல்லாருக்கும் சந்தோஷம் வருங்கிறார், அப்பேற்பட்ட ஹரியனுடைய தாசனான பரம சாதுவான நாரதர் சொல்றாருன்னா கட்டாயம் இந்த பக்திங்கிறது ஒவ்வொரு வீட்டுலயும் அவர் நிலைநாட்டிட்டு தானே போவர். அப்ப சொல்றார் கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல சொல்லியிருக்காரு, அவர் கொஞ்ச வருஷத்திலேயே இது சொன்னது. அந்ய தர்மானு திரஸ்கிருத்திய, அந்ய மற்ற தர்மானு தர்மங்களை திரஸ்கிருத்திய, சோ திரஸ்கிருத்தியங்கிறச்சு இந்த இடத்துல தர்மங்கள், இது வந்து இந்த பாகண்ட ஆமைய அப்படின்னு படிச்சோமோ இல்லையோ, பாஷண்டிகள் எப்படி வேதத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் ஆரம்பித்த தர்மங்கள், அந்த மற்ற தர்மங்களை திரஸ்கிருத்திய ஒதுக்கிவிட்டு அதை விளக்கி விட்டு, ஆமா இந்த இடத்துல திரஸ்கிருத்தியங்கிறச்சு விளக்கி விட்டுன்னா அப்போ ஒரு ஓரத்துல இருக்குமோ, திரஸ்கிருத்தியன்னா அதை வந்து நாசம் செய்து விட்டுன்னு தான் எடுத்துக்கணும். மகோத்சவானு புரஸ்கிருத்திய
மகோத்சவங்கள் பெரிய உற்சவங்கள் இந்த பக்தியை குறிச்சு அந்த பக்தியை சுத்தி இருக்கக்கூடிய பல உற்சவங்களை முன்வைத்து அகம் நான் துவாம் ந பிரவர்த்தையே இல்ல துவாம் ந பிரவர்த்தையே உன்னை நான் எதி ந பிரவர்த்தையே ஒன்ன நான் வந்து ஆரம்பிக்கவில்லையே ஆனால் ததா அப்பொழுது அகம் ஹரே லோகே அகம் ஹரேகே தாசா ந இந்த லோகே வந்து லோகே துவாம் ந பிரவர்த்தையே இந்த உலகத்தில் லோகேங்கிறத முன்னாடி போட்டுருக்கோம் சோ லோகே உலகத்தில் மற்ற தர்மங்களை விளக்கி பெரிய உற்சவங்களை முன்வைத்து உன்னை நான் ஆரம்பிக்கவில்லையே ஆனால் நானும் ஹரியனுடைய தாசன் அல்ல அப்படின்னு பிரதிஜையை முடிக்கிறார் இன்னைக்கு பார்த்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லிடலாம் இதோட நிறுத்திக்கிறேன் நாரத உவாச்ச वृथा खेदयसे बाले अहो चिंतातुरा कथम श्रीकृष्ण चरणां भोजं स्मर दुःखं गमिष्यति द्रौपदी च परित्राता येन कौरव कश्मलात् पालिता गोपसुंदर्यः स कृष्णः क्वापि नो गतः त्वं तु भक्तिः प्रिया तस्य सततं प्राणतो अधिका त्वया आहूतस्तु भगवान् याति नीच गृहेष्वपि सत्यादि त्रियुगे बोध वैराग्यौ मुक्ति साधकौ कलौ तु केवला भक्तिः ब्रह्म सायुज्यकारिणी इति निश्चित्य चिद्रूपः सद्रूपां त्वां ससर्जः परमानन्दचिन्मूर्तिः सुन्दरीं कृष्णवल्लभा बद्ध्वाञ्जलिं त्वया पृष्टं किं करोमीति च एकदा त्वां तदा आज्ञापयत् कृष्णः मद्भक्तान् पोषय इति च अङ्गीकृतं त्वया तद्वै प्रसन्नो अभूत् हरिः तदा मुक्तिं दासीं ददौ तुभ्यं ज्ञान वैराग्यकौ इमौ पोषणं स्वेन रूपेण वैकुंठे त्वं करोषि च भूमौ भक्त विपोषाय छायारूपं त्वया कृतं मुक्तिं ज्ञानं विरक्तिं च सहकृत्वा गता भुवि कृतादि द्वापरस्यांतं महानंदेन संस्थिता कलौ मुक्ति क्षयं प्राप्ता पाखंड आमय पीडिता त्वदाज्ञया गता शीघ्रं वैकुंठं पुनरेव सा स्मृता त्वयापि च अत्रैव मुक्तिः आयाति याति च पुत्रीकृत्य त्वया इमौ च पार्श्वे स्वस्वैव रक्षितौ उपेक्षातः कलौ मन्दौ वृद्धौ जातौ सुतौ तव तथापि चिन्तां मुञ्चत्वम् उपायं चिन्तयाम्यहं कलिना सदृशः कोऽपि युगो नास्ति वरानने तस्मिन् स्त्वां स्थापयिष्यामि गेहे गेहे जने जने अन्य धर्मान् तिरस्कृत्य पुरस्कृत्य महोत्सवान् तदा नाहं हरेर्दासो लोके त्वां न प्रवर्तये